செல்லமே, தலைக்கு மேல் பாரத்தை ஏற்று வைத்தது போல் உன்னுடைய சுமைகளானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறையும் என்று நினைத்தால் அது அதிகரித்துதான் இருக்கிறது தவிர குறைந்த பாடே இல்லை. இதனால் உனக்கு மன உளைச்சலும் மன பாரங்களும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நீ என்ன செய்ய போகிறாய் என்று உனக்கே தெரியவில்லை. இன்று விழுந்துவிடும், நாளை விழுந்துவிடும், எதிர்பார்ப்பதெல்லாம் பொய்யாகி விடுமோ என்ற நிலைக்கே நீ வந்துவிட்டாய். அதை நம்பியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வழியை நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கும் வந்துவிட்டாய். தங்கமே, நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு கவலையும் படக்கூடாது. நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னிடம் நான் பேசும் பொழுது இந்த வார்த்தையை தானே சொல்லுவேன். இந்த வார்த்தைக்கு சக்தி எவ்வளவு அதிகம் என்று கூடிய சீக்கிரத்தில் நீயே புரிந்து கொள்வாய். நான் உன் கூட இருப்பேன் என்பதுதான் உண்மை. பல சோதனைகள், பல ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் வரலாம். தெய்வம் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும் பொழுது எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீ மீண்டு வர உனக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய தவிப்புகள் புரிகிறது. உன் வாழ்க்கையில் நிலை தடுமாற இருக்கும் உன் வாழ்க்கை நிலைமையும் எனக்கு புரிகிறது. நீயே ஆச்சரியப்படும்படி ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஏதோ ஒரு ரூபத்திலாவது நான் வந்து உனக்கு உதவி செய்வேன். அதை நீ உணர்வாய். நிச்சயமாகவே அதை நீ உணர்வாய். உன் பூஜையின் பலனாக நீ வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும். உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒரு குறை இல்லாமல் ஆனந்தமாக வாழ வைப்பேன் தங்கமே. யாரை பார்த்தும் ஏங்காதே. யார் சொன்ன வார்த்தையையும் நினைத்து மனதை காயப்படுத்திக்காதே. எல்லாமே இன்பச் செயலாக மாறப்போகிறது. அது உனக்கே புரியும் வரை சற்று அமைதியாக இரு. நீ தடுமாறினால் உன் வாழ்க்கை தடுமாறிவிடும். நீ நிதானமாக இரு. நீ நிதானமாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையை நீ முன்னிறுத்த முடியும். தங்கமே, நான் உனக்கு உதவி செய்வேன். இன்றுக்குள் பல அற்புத லீலைகளை நீ பார்ப்பாய். சற்றும் எதிர்பாராத பல நிகழ்வுகள் படிப்படியாக நடக்க துவங்கும். நீ வேண்டுமானால் கவனித்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கை முன்னேறும். நீ உன்னுடைய பூஜைக்கான பலன் இன்றே கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.